ஹலோ கைஸ். ஸோ நீங்கள் வந்து 2024 நியூ இயர் ரெசல்யூஷன் ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? அந்த நியூ இயர் ரெசல்யூஷனில் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறையா ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துங்க. கம்ப்ளீட் ஸ்கூ இன் டு தி வீடியோ. ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பேசிக் விஷயம் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் தான். ஸோ நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் ஒரு புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு புதுசாக ஜிமெயில் அக்கௌண்ட்டும் எடுத்துருங்க. அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் நீங்கள் யூடியூப்பில் போட்டு லாகின் பண்ணாலே உங்களுக்கு யூடியூப் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ ரெண்டாவது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் சேனலோட நேம் அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் போடுறீங்களோ அது கொஞ்சம் ரிலேட்டடாக சேனல் நேம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் ட்ராவல் வ்ளாக் போடுறீங்க, பர்சனல் வ்ளாக் போடுறீங்க, பியூட்டி டிப்ஸ் போடுறீங்கன்னா, ஸோ அதுக்கு பேஸ்டான ஏதாச்சும் டைட்டில் மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் அந்த டைட்டில் ரொம்ப கேட்சியாகவும் ஷார்ட்டாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு யோசிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா, நீங்கள் சேட் ஜிபிடி மாதிரி ஏஐயெல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஏதாச்சும் நல்லா கேட்சியாக ஷார்ட்டாக நேம் எல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலுக்கு வச்சுக்கலாம். மூணாவது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லா சோஷியல் மீடியாலையும் நீங்கள் யூஸ்வலாக பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். உங்களோட ப்ரொஃபைல் பிக்கு, கவரு, பயோ இதெல்லாமே கொஞ்சம் மாற்றிடுங்க. ப்ரொஃபைல் அண்ட் கவர் வந்து நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறதே பண்ணிக்கலாம். பயோவில் வந்து நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் போட போகிறீங்கன்னு எல்லாம் கொஞ்சம் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி ஏதாச்சும் அக்கௌண்ட் இருந்தால் அதோட லிங்க்கும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்க வேண்டிய ஒரு ஆப் தான் யூடியூப் ஸ்டுடியோ. இது எதுக்குன்னா, ஒரு பெட்டர் அனலிட்டிக்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஏன்னா வந்து நீங்கள் யார் யார் இந்த வீடியோ பார்க்குறாங்க, எந்த ஏஜ் குரூப் பார்க்குறாங்க, எந்தெந்த கண்டென்ட் உங்களுக்கு நல்லா ரீச் ஆகிருக்கு, எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறியிருக்காங்க, எல்லாமே உங்களுக்கு வீக்லி ரிப்போர்ட்டும் வரும். டெய்லி நீங்கள் அதை வந்து மானிட்டரும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள் பேக் கேம் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணுறது கொஞ்சம் கூட பெட்டர். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஃப்ரண்ட் கேம் விட பேக் கேம் வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆடியோ யூஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் ஆடியோவே கொஞ்சம் நீங்கள் லவுடராக பேசி அது ஆடியோ கூட மேட்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு பட்ஜெட்டடாக ஏதாச்சும் ஒரு மைக் மாதிரி வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா மைக் ஏதாவது வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு லெஸ் தென் 500 ருபீஸில் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து ரொம்ப காசு செலவு பண்ணியெல்லாம் வாங்கணும்னு நான் சஜஸ்டே பண்ண மாட்டேன். நீங்கள் கொஞ்சம் ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்படி நல்ல ஹை பிராண்டடாகவே வந்து நல்ல ஒரு மைக் வேணால் பார்த்துக்கலாம். உங்களுக்கு மைக் பற்றி ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும்னா நான் என்னோடய ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ அதில் பார்த்துக்கோங்க. நான் அதில் வந்து ஹை ரேஞ்ச்லேருந்து உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மைக் வரைக்கும் எது கொஞ்சம் பிராண்டடாக பெஸ்ட் மைக்காக இருக்கும்னு எல்லாம் சொல்லி கொஞ்சம் எடுத்து நான் ரிசர்ச் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வேணால் அது வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வீடியோ குவாலிட்டி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வீடியோ எப்படி எடுக்கிறதுன்றதும் முக்கியம். ஸோ நீங்கள் வந்து நார்மல் வீடியோ போடுறீங்கன்னா மறக்காமல் லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்க பாருங்கள். அதே நீங்கள் ஷார்ட்ஸ் போடுறீங்கன்னா ஒரு போர்ட்ரேட் மோடில் எடுக்க பாருங்கள். ஏன்னா நீங்கள் அதை எடிட் பண்ணும்போது நீங்கள் அப்புறம் லேண்ட்ஸ்கேப் ஒரு போர்ட்ரேட் மாற்றினா உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வீடியோ எடுக்கும்போதே வந்து அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு குட் வீடியோக்கு தேவையானது ஒரு குட் எடிட்டிங் ஆப். ஒரு எடிட்டிங் ஆப் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். அதே மாதிரி அதில் கொஞ்சம் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் யூஸ்வலாக சஜஸ்ட் பண்ணுறது இன்ஷாட் அண்ட் விஎன் ஆப் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரோவாக இன்னும் கொஞ்சம் நிறையா எடிட் பண்ணணும், நிறையா ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி இருந்தால் நிறையா பெய்ட் ஆப்பும் இருக்குது, ஃப்ரீ ஆப்ஸும் இருக்குது. ஃப்ரீ ஆப்ஸ் வந்து லைக் கைன் மாஸ்டர், கேன்வா, அப்புறம் ப்ரீமியர் ப்ரோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீ ஆப்ஸில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், நல்ல ஃபீச்சர்ஸோடு இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் நான் முன்னாடியே சஜஸ்ட் பண்ண மாதிரி இன்ஷாட் ஆர் விஎன் ஆப்பில் வந்து யூஸ் பண்ணி கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேறு ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் வீடியோவில் ஆடியோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் காப்பிரைட் இல்லாத யூடியூப் ஆடியோ லைப்ரரியிலேருந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா யூடியூப் ஆடியோ லைப்ரரியிலேருந்து சூஸ் பண்ணால் கண்டிப்பாக காப்பிரைட்லாம் வராது. ஆனால் வெளியேருந்து நீங்கள் எடுக்கிறது யூஸ்வலாக காப்பிரைட் வரும், அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகாது, அண்ட் 3 ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா உங்கள் சேனலே வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ பெட்டர் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராமல் பார்த்துக்கோங்க. ஒரு லாங் வீடியோக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒரு தம்ப்நெயில். ஏன்னா ஒரு தம்ப்நெயில் பார்த்து தான் வந்து எல்லாருமே அந்த வீடியோக்குள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்ப்பாங்க. ஸோ தம்ப்நெயில் நீங்கள் எப்போவுமே வந்து கொஞ்சம் கேட்சியாக, ரொம்ப அட்ராக்டிவாக, ரொம்ப கலர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஸோ தம்ப்நெயில் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப் அப்படின்னு நான் ப்ரிஃபர் பண்ணுறதெல்லாம் வந்து கேன்வா, பிக்ஸ்ஆர்ட், அப்புறம் அடாப் ஃபோட்டோஷாப் இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாக கேன்வா, பிக்ஸ்ஆர்ட்லாம் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து அது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அதுலேயும் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம அதை நம்ம என்ன கண்டென்ட் யூஸ் பண்ணுறோமோ அது பேஸ்டான தீம்ஸ் ஆர் டெம்ப்ளேட்ஸ் எடுத்து அதில் கொஞ்சம் பேசிக் எடிட்ஸ் பண்ணாலே ஒரு நல்ல ஒரு தம்ப்நெயில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான், உங்கள் கண்டென்ட் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு பக்காவான தம்ப்நெயிலும் க்ரியேட் பண்ணி வச்சுருங்க.
டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி இம்பார்ட்டண்டான இன்னொரு விஷயம் தான் டேக்ஸ். ஸோ நீங்கள் எப்பவுமே வந்து ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட் போட்டிங்கன்னா அந்த கண்டென்ட்டுக்கு ரிலவெண்டான ஏதாச்சும் ஒன்று ரெண்டு வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அந்த ஹேஷ்டேக் போட்டு சர்ச் பண்ணி போட்டுருங்க. ஸோ அந்த ஹேஷ்டேக்கில் நிறையா பேர் போட்டிருப்பாங்க, நிறையா பேர் அந்த வேர்ட்ஸை வச்சு சர்ச் பண்ணும்போதே உங்கள் வீடியோ வந்து அவங்க யூடியூப் பேஜில் யூடியூப் ஃபீடில் வந்து உங்கள் கண்டென்ட்டோ உங்கள் வீடியோவோ வந்து வரத்துக்கு இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே உங்கள் பர்ஃபெக்டான ஒரு யூடியூப் வீடியோ ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் தைரியமாக அப்லோட் பண்ணலாம். ஸோ மெயினாக வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து கண்டினியூஸாக போடுங்க, ரெக்கரிங்காக போடுங்க. நீங்கள் ஒரு 2 weeks ஒன்ஸ் போடுறீங்க, இல்லை வீக்லி 2 days போடுறீங்க, லைக் வீக்லி 2 videos போடுறீங்க, 3 videos போடுறீங்க, அது மாதிரி ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி அந்தந்த டேஸ்க்கு கரெக்டாக நீங்கள் வந்து ரெக்கரிங்காக போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ நிறையா வீடியோஸ் இப்படி போட்டுக்கிட்டே இருக்கதா யூடியூபுக்கே வந்து ஓகே நீங்கள் நிறையா வீடியோ போடுறீங்க, எஃபர்ட் எடுக்கிறீங்கன்னு அவங்களே வந்து உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் வீடியோஸ் எல்லாம் வந்து நிறையா பேருக்கு நான் அவங்களோட ஃபீடில் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூடியூப் ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் தாண்டி நிறையா பேருக்கு இன்னொரு விஷயம் கண்டிப்பாக டவுட்டாக இருக்கும், மானிட்டைசேஷன் பற்றி. ஸோ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்க நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் வந்து மானிட்டைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் ஒரு பேஷனுக்காகவோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்காகவோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து யூடியூப் வீடியோஸ் போட ஆரம்பிங்க, யூடியூப் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நிறையா வீடியோ போட்டதுக்கப்புறம் நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் கூட நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இதுக்காக கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம். ஸோ மானிட்டைஸ் ஆகிறதுக்கு மெயின் விஷயம் வந்து நீங்கள் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்கணும். அந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு என்டர் ஆகிறதுக்கு உங்களுக்கு 500 சப்ஸ்கிரைபர்ஸும் 90 days நீங்கள் அட்லீஸ்ட் மினிமம் 3 videos வச்சு போட்டிருக்கணும் அண்ட் 3000 வாட்ச் ஹவர்ஸும் வேணும். இன்கேஸ் நீங்கள் ஷார்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா 3 million ஷார்ட்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் வேணும். அண்ட் உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகணும், லைக் ஆட்ஸன்ஸ் ரெவென்யூ அக்கௌண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகணும். இது ஓப்பன் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு ஆட்ஸ் வரும், அந்த ஆட்ஸ்லேருந்து உங்களுக்கு ரெவென்யூ வரும். ஆட்ஸ் மட்டும் இல்லை, வேறும் நிறையா வந்து உங்களுக்கு ரெவென்யூ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் வேணும். இல்லை நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க, ஷார்ட்ஸ் தான் நிறையா போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 10 million ஷார்ட்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் வேணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பக்கா மானிட்டைசேஷன் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. அண்ட் அந்த மானிட்டைசேஷன் அமௌண்ட் நீங்கள் விட்ரா பண்ணணுன்னா அதுவும் ஒரு கண்டிஷன் இருக்குது, மினிமம் $100 வந்து நீங்கள் அமௌண்ட் அதில் ஆனால் தான் உங்களால் அது விட்ரா பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மானிட்டைசேஷன் பற்றி நீங்கள் திங்கே பண்ணாதீங்க. உங்கள் பேஷனுக்காக நீங்கள் என்ஜாய் பண்ணி நிறையா வீடியோ போடுங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் நம்ம இந்த மானிட்டைசிங் எல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே உங்கள் வீடியோ குவாலிட்டி எல்லாமே வந்து இன்னும் நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ ஒரு புது யூடியூபருக்கு நான் கொடுக்குற ஒரு சஜஷன் என்னென்னா வந்து கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடுங்க, போடுங்க, என்ன போடுறீங்களோ எப்படி போடுறீங்களோ மறக்காமல் வீடியோ போடுங்க, அதுதான் நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் ரொம்ப நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்களே வந்து ஓகே நீங்கள் கண்டினியூஸாக போடுறீங்க, உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வேணால் ஒரு கேமராஸ் ஃபோன்ஸ் மைக்ஸ் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா ரொம்ப பேசிக்ஸ் திங்ஸ்க்கு வந்து வேணால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மைக் வேணும் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில், லைக் நான் போய் சொன்ன மாதிரி 500 இருக்கிற மாதிரி ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரிலாம் வேணால் வாங்கிக்கோங்க. அதை தவிர வந்து நீங்கள் ரொம்ப ஹையன் வேர்ஷனில் எதுவுமே வாங்கி சும்மா வீண் செலவெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான், 2024 ஸ்டார்ட் பண்ணுற எல்லா நியூ யூடியூபர்ஸ்க்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஓகே, சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அது வரைக்கும் பை பை.